கதிர்னு சொன்னாவே எனர்ஜெட்டிக், இளமை, புதுமை. பையன் 50வது நாள் வந்து டிக்கெட் வருது, ரெகுலராக வந்து 50th டே ஃப்ரெண்ட்ஸ் அந்த முஸ்தபா சாங் வந்து அவங்க வந்து கொண்டாடி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி. நமக்கு இங்கே எந்த ரோடும் பீச்சில் வந்து போய் எண்டாகிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய செட்டை நான் பீச்சில் அரெக்ட் பண்ணேன். அதில் நாங்கள் வந்து 100 ஃபீட் ரோடு போட்டு புல்லட் பைக்கில் அந்த போனியோட ஒரு கண்ணாடியே போட்டு ஒரு பையன் கிராஸ் பண்ணான். நான் அவனை பிடிச்சி நிறுத்து சொன்னேன். அவனை அவர் தான் கெபின். கவுண்டமணி எல்லாம் உட்காந்து சேட் பண்ணுறதெல்லாம் பண்ணோம்னா மக்கள் கிராமத்து வரைக்கும் அது போய் ரீச் ஆகணும். தாஜ்மஹாலுக்கு மேலே ஹீரோ நிற்க வச்சதுக்கான காரணம் என்ன? அவனை எனக்கு அட்ராக்ட் பண்ணதே காரணம் ஹேர் ஸ்டைல், மஷ்ரூம் கட்டது. நான் என்னோட படத்தில் நீ 5 நிமிஷம் ஆடுறதுங்கிறதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் பாடுறது வைப்பேன். மிச்சது வந்து யதார்த்தமான வாழ்க்கையோட எப்படி அவங்க. இனி நீட் தேர்வை பற்றி கவலையே வேண்டாம். 100,000,000 மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய முதல் தர நீட் கோச்சிங் நிறுவனம் விஷன் நீட் அகாடமி, ஓசூர் மற்றும் ராசிபுரம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை அணுகவும். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபைன். இப்போ முதல்ல உங்களை பற்றி ஆரம்பிக்கும் போது கவிஞர் வாலி அவர்கள் அப்பப்போ உங்களை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தைகளோடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கதிர்னு சொன்னாவே எனர்ஜெட்டிக், இளமை, புதுமை. அது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்குது. அதனால தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 25 வருடங்கள் ஆனாலும் இப்போவும் படத்தை பற்றி பேசுகிறாங்க, கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் ஒரு கிஃப்ட். வாலி சார்ட்டிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்கிறதுல நம்மளுடைய பூர்வ ஜென்மம் புண்ணியம். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். ஸோ முதல்ல இந்த இன்டர்வியூன்னு வரும்போது காதல் தேசம் அண்ட் காதல் தினம் இந்த ரெண்டு படத்தை பற்றி மெயினாக விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் முதல்ல வில் ஸ்டார்ட் வித் காதல் தேசம் நினைக்கிறேன். ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் காதல் தேசம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட் ஃபுல்லாக அதிகமாக பகிரப்பட்ட ஒரு பதிவாக இருந்தது காதல் தேசம் பற்றி. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது முதல்ல 25 வருஷம்? பா, எப்போ இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ தான் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிடுச்சுன்னு இருக்கா? 25 இயர்ஸில் எப்படி போச்சுன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் நிகழ்ந்த நிகழ்வு மாதிரி இருக்குது. காதல் தேசம் இன்னும் எல்லார் மனதிலையும் இவ்வளோ ஒரு புதிய படத்தோட பாதிப்பு எப்படி இருக்குமோ அதே பாதிப்பை இப்பவும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அந்த கருப்பு செல்வாரில் வரலே அவதான். அண்ட் இப்போவும் காதல் தேசம் படத்தோட எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸை மக்கள் இப்போ இருக்க மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படம் வரப்போ பிறக்காதவங்களும் இப்போ படத்தை கொண்டாடிட்டுருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இந்த காலேஜ் டைம் வரும்போது அந்த டைமில் காதல் தேசம் படம் எப்படி ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ்? ஆமாம், ஆக்சுவலி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து WCC காலேஜில் காலேஜ் ரோடு, அந்த ரோடு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு என்னென்னா ஒரு அழகான உமன்ஸ் காலேஜ் இருக்கணும், அந்த ரோட்லலாம் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து கல்லூரி பெண்கள் அழகாக நடந்து வரணும், அந்த ரோடெல்லாம் மலர்கள் தூவி அப்படியே பூத்து கொட்டி கிடக்கணும் ரோட்டில் பிளாட்ஃபார்ம்லாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நடந்து வரணும். அங்கே இளைஞர் எப்போதுமே மரங்கள் இருக்கிற இடத்துக்கு, எப்போதுமே கனிகள் இருக்கிற இடத்துல எப்படி கிளிகள் இருக்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருக்கிற இடத்துல பெண் பசங்கள்லாம் கூடியிருக்கணும். நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கணும், மால்ஸு, அங்கெல்லாம் பசங்கள்லாம் வரணும், நிறைய பைக்ஸ் அதுக்குது காரு, அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு அம்பியன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நான் ட்ரீம் பண்ணியிருந்தேன். 2015 நடக்க போகிறத அப்போ யூகிச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் என்ன சொன்னால் டெஃபினட்டாக இது வந்து எல்லோரும் இளைஞர் மனதில் மட்டும் இல்லாமல் எல்லார் மனசுலையும் ரொம்ப இடம் பிடிக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டைலாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய ட்ரீம் அந்த படம். அந்த டைமில் நானே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த படத்தை ஹோல் படத்தை நான் டிசைன் பண்ணேன். ஸோ அதனால் ஐ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல லெவலில் வரும்னு. ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆகி இங்கே இல்லை எல்லா லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சுது. ஆந்திர பிரதேஷெல்லாம் தேவர் லைக் செலிப்ரேட்டிங், லைக் தியேட்டர்ஸ் எல்லாம் செலிப்ரேட்டட். ஐவ் சீன் ஒரு அந்த தியேட்டர் மேனேஜரே எனக்கு சொன்னார், ஒரு பையன் 50வது நாள் வந்து டிக்கெட் வருது, எவ்ரி ரெகுலராக வந்து 50th டே டெய்லி வராது, டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த முஸ்தபா சாங் வந்து அவங்க வந்து கொண்டாடி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி 50 நாள் ரெகுலராக வந்து நான் போனப்போ நான் 80th டே போனேன். அப்போ சொன்னார் 50th டே இந்த பசங்க இந்த கேங் வருது, நான் உங்களுக்கு வெளியே வரும்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் இருப்பீங்களா சார்னு கேட்குறாருன்னு. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஐ எம் ஜஸ்ட் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் மை ஆடியன்ஸ். Mustafa, don't bury Mustafa. Kalam thoran Mustafa. சார், இப்போ நீங்கள் படம் மேக்கிங் அப்போவே ஓகே ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங், ஸோ உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் வந்து சில ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் விஷயம்லாம் இன்னும் அதிகம் ஆட் பண்ணணும், ஸோ அப்போ தான் இது காலம் கடந்து நிற்கின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சா? ஆமாம்மா, காதல் இப்போ நீங்கள் வந்து ஹலோ டாக்டர் ஹார்ட் திட்டம் அந்த பாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து பிக்சுவலி எல்லா டான்சர்ஸுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டுடியோவில் ஃப்ளோரில் ஹேங் பண்ணிட்டோம். நாங்கள் அதுக்கு வந்து ரிக் பண்ணுறதுக்கு பாம்பேலேருந்துலாம் ஆட்கள் வந்து அந்த மெல்லிஸ் டைன் இதில் இருக்கும், அதில் அவங்களை
தொங்க விட்டுருமோ தெரியவே தெரியாது. ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இல்லை, அவ்வளோ பேர் படுக்கை ஹோல் செட்டில் அப்படியே 30-40 டான்சர்ஸ் அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே ஒரு மேலே கீழே தரையிலேருந்து ஒரு 6-5 அடிக்கு மேலே அப்படியே ஃப்ளாட்டாக நிற்க வச்சுருப்போம். அங்கேருந்து நாங்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ணனா அப்படியே அங்கே இது பண்ணனா எல்லோரும் இப்படி வந்து ஸ்ட்ரைட் ஆவாங்க, அப்படி நின்று இறங்கி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த கோமா ஸ்டேஜில் எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த இடத்த க்ரியேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக பண்ணணும், ஒவ்வொரு சாங்குக்கும் நல்லா பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களையும் அப்புறமா பண்ணணும். சாங்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஜென்ரலாக ஒரு பாட்டு எடுக்கணும்னா பாம்பேயில் போய் நான் ஷூட் பண்ணேன் நிறைய படங்கள், எனக்கு காணவில்லையே நேற்றோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஷார்ட் இன் மும்பை. அந்த சாங்ஸ்லாம் ரஹ்மானோட சாங்ஸ் மறக்க முடியாத சாங், எனக்கு வந்து எக்ஸலன்ட் நம்பர்ஸ் எல்லாமே என் படத்தில். லக்கிலி ஐ காட் ஆல் 6 நம்பர்ஸ் பிஹெட். ஸோ காதல் திசம் படத்தில் 50th போஸ்டரில் நியூஸ் பேப்பர் போஸ்டரில் எழுதியிருந்த ஒரு விஷயம், ஸோ 50 நாட்களை கடந்து உங்கள் காதல் காவியம் வெற்றி நடை போடுகிறது மாதிரி. ஸோ படத்தை பற்றி சொல்லும் போதும் காதல் காவியம் என்ற ஒரு விஷயம், காதல் ஓவியம் என்ற விஷயம் தொடர்ந்து வருது. பட் இருந்தாலும் த லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் ஆஃப் காதல் தேசம்ஸ் லைக் ஓகே, இவ்வளோ சாஃப்டாக போயிருந்துச்சு படத்தில், திடீர்னு பயங்கர இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு பஸ் பறக்குது, ஒரு கார் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன சார், இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணது காரணம்? இல்லை ஆக்சுவலாக வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து சினிமா பிறந்த காலத்திலேருந்தே காதல் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் ஒன்று யாராவது ரெண்டு ஹீரோ டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு ஹீரோ ஒரே பண்ண லவ் பண்ணும்போது ஒரு ஹீரோ டெஃபினட்டாக யாராவது ஒருத்தர் தோல்வி அடைவாங்க, இது உறுதி. ஏன்னா ஒரு ஒன்று இந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுவாள், என்ன இல்லைன்னா இன்னொருத்தன் விட்டு கொடுத்துருவான். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பையனுக்கு ஒருத்தருக்கு தோல்வி தழுவும் ஒருத்தன், புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு ஜென்ரலாக அந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாக. ஆனால் நான் வந்து இதை மீறி இது வரைக்கும் சினிமா ஹிஸ்ட்ரியில் வராத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அந்த பொண்ணை நான் அறிமுகப்படுத்தும் போதே நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அறிமுகப்படுத்தியிருப்பேன். அந்த பொண்ணு நடந்து வரும்போதே எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பூவை மீசிட்டு போவாங்க. ஆனால் இந்த பொண்ணை அந்த கிளைமேக்ஸை மைண்டில் வச்சு அந்த சீனே நான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பெண்ணை வந்து ஒருத்தர் கூட வந்து ஒருத்தர் கூட பாதிப்பை க்ரியேட் பண்ண மாட்டா, ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்து ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டா, ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதை நான் காட்டுறதுக்காக தான் நான் அந்த முதல்ல அந்த அவளை அறிமுகப்படுத்தும் போதே அந்த ரோட்டில் வர பூக்களும்போது மிதிக்காமல் போவாள், இட் டசன்ட் ஹர்ட், அது அதனோட பூக்கள் கூட ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சாஃப்டஸ்ட்டு ஒரு ரொம்ப அந்த மாதிரி ஒரு பிள்ளைன்றதை அந்த கேர்ளை நான் அறிமுகப்படுத்திருப்பேன். அப்போது இது மாதிரி காதலில் ரெண்டு நண்பர்கள் அவளை காதலிக்கும் போது ரெண்டு கார்த்திக் அருண் ரெண்டு பேருமே அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அதனால் யாரையும் ஒருத்தர் என்ன விட்டு விட்டு கொடுக்க மாட்டாப்ப. அதனால் நம்ம நட்புங்கிற போட்டு தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸை நான் வந்து ஒரு வித்தியாசம் அது எல்லாருமே பயங்கரமாக வரவேற்பு, எனக்கு பயங்கர வரவேற்பு கிடைச்சிது, ரொம்ப பெரிய மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது. ஸோ அந்த ஒரு சாஃப்டான கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு பவர் பேக்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் காரணம் இல்லை, பிகாஸ் ஏன்னா எனக்கு அந்த கேரக்டர் ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு சேஸ் மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்கள் இவன் வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சான்னா அவன் போய் ஒரு ட்ரெயின்லேருந்து இதில் காப்பாற்றுவான். அதுமாதிரி ஒவ்வொரு அவங்க ரெண்டு பேரோட சேஸ் பார்த்தீங்களா, லவ்வை வந்து இவனோட லவ் அவன் லவ் பெருசு, அவனோட இவன் லவ் பெருசு, இவன் ஒன்று பண்ண அவன் ஒன்று பண்ணுவான். அதுக்காக நான் வந்து அதை அந்த கிராண்டியராக பண்ணியிருந்தேன் நான் அந்த ஃபிலிமை. நான் என்ன பண்ணேன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரோடு இருக்கணும், அங்கே உமன்ஸ் காலேஜ் இருக்கணும், அந்த உமன்ஸ் ரோடு பற்றி நிறைய பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் இருக்கணும், நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த நாங்கள் செட்டு போட்டேன் நான் ஃபுல்லாக நிறைய செட் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த ஹோல் ரோட் நாங்கள் வந்து ஜிபியோட லேண்ட் 80 ஏக்கர்ஸ் லேண்டில் ஆன் த பீச்சில் வந்து நீங்கள் பீச்சில் எல்லையெல்லாம் போனீங்கன்னா இந்த ரோடு வந்து பீச்சில் போய் அப்படி எண்டாகும். நமக்கு இங்கே எந்த ரோடும் பீச்சில் வந்து போய் எண்டாகிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பஸ்லாம் அப்படி வந்துச்சுன்னா அது பீச்சிலேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னு சொல்லி நான் பீச் செலக்ட் பண்ணி நான் அவ்வளோ பெரிய செட்டை நான் பீச்சில் அரெக்ட் பண்ணேன். தரணி சார் ஆமாம் அவ்வளோ பெரிய லேண்டு எங்களுக்கு, அதில் நாங்கள் வந்து 100 ஃபீட் ரோடு போட்டு ரோடு நாங்கள் வி கிரியேட்டட் த ரோடு எல்லாம் போட்டு அங்கே சைடில் வந்து பெரிய மாலு, அதில் ஸ்டார்ஸ்லாம் இருக்கும் மாலில், பெரிய ஸ்டார்ஸ்லாம் ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த ஸ்டார் மேலே கார்லாம் மேலே ஏறும் அப்படி கிளைமேக்ஸில், அதெல்லாம் ரெண்டு பேரும் விழுவாங்க அபசர் நிறைய வரும். அந்த மாதிரி பில்டிங்ஸ் அது இது மாலு அப்புறம் காலேஜ் எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணி அந்த ரோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தோம். அது வந்து ஐ ஹேவ் டு தேங்க் மிஸ்டர் பை ப்ரொடியூசர், நாங்கள் அவ்வளோ பெரிய செட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம் நாங்கள். அது தரணி சார் சொன்னார் இவ்வளோ பெரிய செட்டு போடுறேன் ஏன் சாஞ்சிரும், ஏன்னா காத்தடிக்கும் பீச்சில். அது என்ன தரையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு ஹைட்டில் ஃபுல்லா கட்டையை அடிச்சு பலகை போட்டு அதுக்கு மேல செட் கிரியேட் பண்ணிருப்பாங்க, கீழே காத்து அப்படியே போயிடும், அது செட்டை சாச்சிடாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லி வி பிளான்ட் எவ்ரி திங் ஃபார் த ஹோல் செட் சார். இப்போ குறிப்பாக காதல் தேசம் காஸ்டிங் பற்றி பேசும்போது பல பேர் ஓகே எதுக்காக அபா சார் வினி சார்லாம் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குறிப்பாக மிஸ்டர் கெவின் அவரோட கேரக்டர் த வில்லன். ஸோ அவர் எப்படி சூஸ் பண்ணீங்க? இன்ஃபேக்ட் அவரோட அந்த முடியாக இருக்கட்டும், இட்ஸ் லைக் ஒரு அல்ட்ரா மாடர்ன். நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கில்லன் யார் போடுறதுன்னு எனக்கு ஒன்றும் தோணலை. நான் ஒரு நாள் வந்து பெங்களூரில் பிரிகேட் ரோட்டில் நானே அசன்ஸோட நாங்கள் போயிட்டுருக்கும்போது லொக்கேஷன் வாக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு பையன் பைக்கில் புல்லட் பைக்கில் வந்து
அந்த போனியோட ஒரு கண்ணாட்டியை போட்டு ஒரு பையன் கிராஸ் பண்ணான், நான் அவனை பிடிச்சி நிறுத்த சொன்னேன். அவன் அவர் தான் கெபின். ஏன்னா பிகாஸ் இந்த லுக்கு வந்து ஒரு ஃபாரினர் இஸ் ஆங்கிலன் என் பாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் லுக் இருக்கும், பட் இஸ் அன் இண்டியன், ப்ராப்பர் இண்டியன். பட் அந்த ஸ்டைல் அந்த யூத்ஃபுல் ஃபில்ம் ரொம்ப ஸ்டைலாக வந்திருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அவன் வரும்போது அந்த பைக் வந்து அப்படி இந்த ரோஸை மீச்சிட்டு போவோம். அறிமுகமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பொண்ணு தூக்கி ஸ்டார் பாட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி ரொம்ப எல்லாமே எனக்கு ரொம்ப அமைஞ்சது எல்லாம். இட்ஸ் எ கிஃப்ட். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இதான் கிஃப்ட். டேய் அவிழ்த்து போடுங்கடா. ஸோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிட்ட பிறகு அடுத்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா, அடுத்து கதிர் என்ன பண்ண போகிறார் என்ன போகிறோன்னு. ஒரு 2-3 இயர்ஸ் கேப் எடுத்து அப்புறம் காதல் எடுத்து நம்ம ரிலீஸ். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலைஸ்டு ஃபிலிம்ஸு இப்போதே படங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தயாரிப்பாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் முடிஞ்சாலும் எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஆஸ் யூ செட் எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் 2-3 வருஷம் கேப் இருக்கும். ஆமாம். ஏன்னா அடுத்தல இன்னொரு அந்த மாதிரி ப்ரொடியூசர் அமைகிறதுக்குங்கிறது ஒரு அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ காதல் தினம்னு எடுக்கும் போது குணால் அவர்களுக்கு முதல் படம், அந்த சோனாலி பிந்த்ரா பாலிவுட்ல இருந்து வராங்க. சோ இந்த காஸ்டிங்கான காரணம் என்ன? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நல்லா தெரிந்த முகங்களை வச்சு ஒரு காதல் கதை எடுத்தா ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுன்ற மாதிரி கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் புதிய முகங்களை வச்சு நீங்க அறிமுகப்படுத்தல. நான் படம் பண்ணும்பொழுது எனக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ்க்கு வந்து நியூ ஃபேஸ் இருந்தா படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு. ஸ்ரீதர் காலத்திலிருந்து பாரதி ராஜா காலங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய முகங்கள் போட்டு பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. பெரிய ஆர்டிஸ்டை விட அதிகமான படங்கள் அது கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீ கால் தேசம் பார்த்தீங்கன்னா புதுமூத்த போட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம்லாம் சிரஞ்சீவி சார் படத்தை விட பெரிய ஹையஸ்ட். சிரஞ்சீவி சார் ரஜினி சார் மாதிரி அங்கே அவரோட படத்தை நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதை விட அதிகமாக பண்ணிச்சு ஆந்திர பிரதேசம் எல்லாமே. அது மாதிரி அதனால் படம் நல்லா இருந்ததுன்னா அது ஆர்டிஸ்ட் படமா புதுமுகம் படமான்னு மக்கள் பார்க்கறது இல்லை, படம் எப்படி இருக்குங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. அதனால் நம்ம படத்தை சரியாக எடுத்துட்டோம்னா அது மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம நினைக்கிற அளவுக்கு எவ்வளோ ஃபண்டு போட்டாலும் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துடும். நான் எப்படி பண்ணுவேன்னா எங்கள் ப்ரொடியூசர் சொல்லும்பொழுது சார் ஆர்டிஸ்ட்டு புதுசாக கொடுங்க எனக்கு அந்த அங்கே அவங்கள கொடுக்குற செலவை நீங்கள் எனக்கு படத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த படத்தை ரொம்ப கிராண்டாக எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் சொல்ல போகிறீங்களா இப்போ கால் தேசம் இன்றைக்கும் ஒரு கிராண்டியர் ஃபிலிம் அப்படி இருக்குது. அது காரணமே அதுதான். இப்போ ஆர்டிஸ்ட்க்கு வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணுற அந்த காசை என் படத்தில் செட்டு அந்த மாதிரி போட்டு மேக்கிங் அந்த இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து என்னாச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் நடுக்கோடு எடுத்து வாரினா ரெண்டு பேரும் ஞாபகம் வரும், ஒன்று அப்துல் கலாம் சார் இன்னொன்று காதல் எடுத்து நம்ம குணால் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்கான காரணம் என்ன? இட்ஸ் லைக் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் டைட்டானிக் அந்த மாதிரியா? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பையன் நான் வந்து கஃபே காஃபி டேன்னு ஒரு காஃபி கஃபே காஃபி டே கிடையாது அப்போ வந்து சைஃபர் கஃபே முதல் காஃபி டே பெங்களூர். அங்கே நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பையன் டக்குன்னு கிராஸ் பண்ணான். அவனை எனக்கு அட்ராக்ட் பண்ணதே காரணம் அவனோட ஹேர் ஸ்டைல் மஷ்ரூம் கட்டது. பார்த்தீங்கன்னா அவன் டக்குனு போனான், ஐயோ யார் இப்போ அந்த ஒரு பையன் ஒளியே ஒரு நடந்து போயிட்டுருக்கான் ஒரு புதுசாக ஹேர் ஸ்டைலில் போகிறான் அவனை கூடியான்னு சொல்லி ஹஸ்டண்ட் அனுப்பிச்சுட்டேன். புரியுது. கெவினும் அதே இதில் தான், அப்பாஸும் அங்கே தான் செல் பண்ணேன், குணாலும் அங்கே தான் நான் செல் பண்ணேன் பிரிகேட் ரோட்டில் பெங்களூரில். ஓகே ஓகே. ஸோ அதனால் நான் வந்து அப்போ என் ஹஸ்டண்ட் கூட்டு போய் அந்த பையனை கூட்டு வந்தேன். அதான் குணால், அவன் வந்து ஆர்மி இன்டர்வியூக்காக பெங்களூருக்கு வந்திருந்த பையன். அப்போ அவனை கூட்டு என்னடா இன்ட்ரெஸ்டிங் நடிக்க இன்ட்ரி விருப்பமானு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன வெண்ட கிண்டல் பண்ணுறாங்களா ஐயா நம்மளே விளையாடுறானுங்களா ஏன் என்னென்னு தெரிலன்ட்டு. ஏன்னா என்ன பார்த்தாலும் ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி அந்த மாதிரி இமேஜ் லுக்கெல்லாம் என்ன இல்லை. ஸோ அதனால் அவன் வந்து நான் சொன்னேன் நீ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ நாளைக்கு இதே எடுத்துக்கு வான்னு சொன்னேன். அவன் அடுத்த நாள் வந்து அந்த பையன் வெயிட் பண்ணான். ஸோ அவன் அங்கே கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்தேன். அப்போ அந்த பேரெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு ஏம் ரத்னம் சார் எனக்கு படம் பண்ணுறது கேட்டிருந்தார். ஸோ இந்த பையனெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சேன் கரெக்டாக. அதுக்கான கதையும் அங்கே பெங்களூர்லேயே நான் எழுதினேன். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் காதல் தினம் கதை வந்து பெங்களூரில் ஃபஸ்ட்டு நெட் கஃபே, இந்தியாஸ் ஃபஸ்ட் நெட் கஃபே பெங்களூர் தான். ஓகே. சைபர் கஃபே அது பேர். ஸோ இப்போ காதல் தேசம் கம்பேர் பண்ணும்போது காதல் தினத்தோட இந்த பர்டிகுலர் அந்த சைபர் கஃபே மூலமாக ஒரு காதலியை மீட் பண்ணுறது இல்லைன்றது அந்த டைமில் நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இமெயில்ன்ற ப்ராசஸ்க்கு பெருசாக பழகலை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சு மக்களுக்கு இந்த விஷயம் புரியும் கரெக்ட் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இது மூலமாக ஒரு காதல்ன்றது? ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லி எப்போ எங்கேயாவது நல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிற இடமா எங்கேயா இடத்துல காஃபி ஷாப் எங்கேயாவது இருக்க புது காஃபி ஷாப் வந்திருக்கான்னு கேட்பேன். நான் எப்போவுமே புதுசாக என்ன என்ன நடக்குது இளைஞர்களுக்கு நம்ம நடுவில் அப்படின்னு நான் தேடிட்டே இருப்பேன். நான் எப்போதும் என்னடா கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா என்னன்னு கேட்டேன். நான் ஹஸ்பண்ட்டை சார் இது வந்து இன்டர்நெட் கஃபே, இதான் ஃபஸ்ட் நெட் கஃபே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதில் சர்வ் பண்ணலாம், நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் சர்வ் அப்படின்னு நான் என்னென்னு கேட்டேன். நீங்கள் மெயில் பண்ணலாம் மெயில் ரிசீவ் பண்ணலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னால் இது என்னோடய அமெரிக்காவில் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க இது பாருங்கள் அப்படின்னா இந்த மெயில் அமெரிக்கா போனால் எவ்வளோ நேரம் போகணும்னு சொன்னேன். இல்லை ஒரு அடித்த அடுத்த செகண்ட் அங்கே அமெரிக்காவில் இருக்கும் அந்த மெயில் அப்படின்னா அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி காமிச்சோம். காமிச்சோடனே இது என்னோடய ஃப்ரெண்டு இது அமெரிக்காவிலேருந்து எனக்கு அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க இங்கே காட்டு அப்படின்னா ஒரு ஒரு கேர்ள் ஃபோட்டோ அப்படியே டவுன்லோட் ஆச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து உடனே எனக்கு கதைகள் ஆமாம்
ஏன் ஒரு கேர்ள் அண்ட் பாயை மீட் த்ரூ இன்டர்நெட் அப்படின்ற எண்ணம் அங்கே வந்தது. அங்கே தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நிறைய டைலாக்ஸ் எல்லாமே டிஷ்யூ பேப்பர்லேயே எழுதியிருப்பேன் நான். அப்போவே நான் வந்து அங்கே உட்காந்து அந்த 28 நாள் நான் ஒரு ஃப்ளாட் எடுத்து கதையை எழுதி முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். அப்போ என் ப்ரொடியூசரே கேட்டேன், என்ன சார் இது புரியுமானுக்கு ஒன்றும் கவலைப்படாங்க, நான் கவுண்டமணி அண்ணனை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமெடியாக நான் அதை வந்து நெட்டை பற்றி மக்களுக்கு புரியுற அது அது நீங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயம் ஓகே கவுண்டமணி சார். ஆமாம் ஆமாம் ஓகே சார். அதை வந்து கவுண்டமணி அண்ணன்லாம் உட்காந்து சேட் பண்ணுறதெல்லாம் பண்ணோம்னா மக்களுக்கு கிராமத்து வரைக்கும் அது போய் ரீச் ஆகணும் அம்மையும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து ரொம்ப லைட்டராக அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் அவருக்கும் அந்த சேம் ஆமாம் ஆமாம் பிகாஸ் என்ன கவுண்டர் கவுண்டமணி அண்ணன்னாலே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்டர்வேர் லுங்கி தான் அவருக்கு காஸ்ட்யூம். பொதுவாக 100 படத்தில் பார்த்தீங்கன்னா 70 படத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த படத்தில் வந்து அண்ணனை வந்து ரொம்ப ஸ்டைலாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நம்ம ஹீரோக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா காமெடி எனக்கு காமெடி என்ன ஒரு அவரும் ஒரு கேரக்டர் பேரலல் கேரக்டர். அண்ணனுக்கும் அதே ஸ்டைல் அதே மாதிரி அவருக்கு காரு சீல காரு ஸ்டிக்கர் காரில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரொம்ப ஸ்டைலாக அதே மாதிரி அவருக்கு பேண்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸு என்ன ஹீரோவுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறோமோ அதே ஈக்குவலாக நம்ம கவுண்டமணி அண்ணனுக்கும் ரொம்ப ஸ்டைலாக பண்ணி இப்போ ஒரு டைட்டானிக் படம் அப்போ தான் அதுதான் எனக்கு டைட்டானிக் படம் ஹீரோட இன்ஸ்பிரேஷன் அவருக்கு நான் ஹேர் ஸ்டைல் வச்சேன். ஓகே சார். இல்லை படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகிடுச்சு. பட் இப்போவும் ஒரு நினச்சபடி சாங்கில் என்றும் எனது கண்ணிலே உன்பின்பம் உன்னை எண்ணி வாழ்வதை எண்ணின்பின்பம் நம்ம கண்ணே கலங்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? இதை நம்ம இன்னும் கரெக்டாக மேக்கிங்கில் பயங்கரமாக எடுத்துகிட்டு வரணும், பார்க்குறவங்க கண்ணில் எத்தனை வருஷம் பார்த்தாலும் கண்ணீர் வரணுன்ற மாதிரி. ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு இன்னும் அதிகமாகுமா நார்மல் அந்த மேக்கிங்கை விட? ஸோ இந்த வரிகளுக்கு நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்லை இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படமும் எடுக்கும் பொழுது நீங்கள் நான் வந்து ஸ்ரீதர் சார்லாம் செட்டில் பார்த்துருக்கேன். அங்கே ஹீரோ அழ வைக்கும்போது இவர் வந்து கேமரா பக்கத்தில் நான் ஹீரோ பார்க்க மாட்டேன், நான் டைரக்டரை பார்த்தா அந்த டைரக்டர் அதை எமோட் பண்ணிகிட்டு இருப்பார் எவ்வளோ கொண்டு வரணும்னு. அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா அதை இன்வால்வ் ஆகி எடுக்கிறப்ப நீ கண்ணில் உனக்கே அந்த கண்ணில் டிஎஸ் ஒரு அளவுக்கு உன்னோட பாவங்கள்லாம் இருக்கும். அப்போ தான் அவன்கிட்ட நீ எமோட் பண்ண முடியும். ஸோ குறிப்பாக காதல் தினம் படம் சினிமாட்டோகிராஃபி பை கிரேட் பிசி ஸ்ரீராம் சார். ஸோ அதை நீங்கள் படம் பிளான் பண்ணும்போதே சொல்லிட்டீங்களா ஓகே பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க? ஆமாம் ஆக்சுவலி வந்து எனக்கு ஆக்சுவலாக பிசி சாருக்கு இதே படத்துக்கே நான் கேமராமேன். அவர் வந்து ஒரு எக்ஸலன்ட் கேமராமேன், உங்களுக்கு அவர் மாதிரி ஒரு பெரிய ஒரு பெயிண்டர். அவர் கேபி ஆனந்தே அவரோட அசிஸ்டன்ட் தான் அவர். ஸோ அதனால் நான் இதயத்திலே அவரோட ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். பட் என்னால் அது வாய்ப்பு எனக்கு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த டைமில். ஸோ அதனால் காதல் தினம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பிசிட்ட ஒர்க் பண்ணிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். பட் பிசி தான் உங்களுக்கு தெரியுமா அவர் இஸ் அண்ட் படம் நிறைய பாடல் காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன சீக்வன்ஸில் நிறைய மாண்டாஜ் எடுத்திருப்பீங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இப்போ சின்ன ஜெயந்தி இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கடா நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஜஸ்ட் குணால் ஒரு லேக் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் போய் நடப்பார், திரும்ப ஒரு கடற்கரைப்பாக நடப்பார். ஸோ இந்த மாண்டேஜ்ல எப்படி சார் பிளான் பண்ணுறீங்க? ஓகே ரஹ்மான் மேல் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலி நான் படம் எடுக்கும்போது என்ன சொன்னால் நான் நிறைய ஷார்ட்ஸ் எப்படின்னா சீன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துருவேன் நான். ஏன்னா அது ஒரு சீக்வன்ஸாக நவர் இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பாடல்கள் எடுக்கிற பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஒரு பாட்டு 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. நான் என்னோட படத்தில் நீங்கள் 5 நிமிஷம் ஆடுறதுங்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் பாடுற வைப்பேன். மிச்சது வந்து யதார்த்தமான வாழ்க்கையோட எப்படி அவங்க இருக்கிற மாதிரி நான் சீன்ஸ் எடுக்கிற மாதிரி சாங்கை வச்சு மைண்டில் எனக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோடனே எனக்கு அந்த சாங் அப்படியே ஃபுல்லாக மைண்டில் ஏறிடும். அதனோட லிரிக்ஸ் எல்லாமே மைண்டில் இருக்கும். நான் நார்மல் சீன் ஷூட் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையான ஒவ்வொரு சீனும் எடுக்கும் பொழுது திடீர்னு ஒரு லேக்கில் படம் எடுத்துகிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த சாங்கில் இந்த மாதிரி ஒரு கட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே டக்குன்னு நான் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி ஹீரோவை நடக்க விட்டு அந்த இடத்துல நான் ஷார்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். சாங் நம்பர் போட்டு நான் எடுத்துருவேன் நான். இது பார்த்தீங்கன்னா நீ சாங்குன்னு ஷூட் பண்ணுறது இல்லாமல் நான் சீக்வன்ஸ் எடுக்கும் பொழுது சாங்க்கான ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துருவேன். ஓகே காதல் தேசம்ல இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. காதல் தேசம் காதல் தினம் எல்லா படங்களுக்குமே நான் பண்றது இது. என்னோட படங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என் அசன்ஸ் தெரியும், ஐயோ டைரக்டர் திடீர்னு ட்ரெஸ் கேட்பாரு மொத்த பட்டியை தூக்கிட்டு தான் வருவாங்க. எனக்கு தெரியும் திடீர்னு ஒரு ட்ரெஸ் கேட்பேன், திடீர்னு வேற மாதிரி இது கேட்பேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் லைட்டிங் நல்லாயிருக்கு, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் இருக்குது, சாங்க்கு இந்த மாதிரி ஷார்ட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன்லேயே நான் அதை பிரேக் பண்ணி அதை எடுத்து திரும்பி சீன் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்கே அமைஞ்சு வர்றது காரணம் வந்து நான் அந்த பாட்டை எப்போதுமே பாட்டு மைண்டில் வச்சுட்டே நான் படங்கள் எடுக்கும்போதே நான் பாட்டுக்கான ஷார்ட்ஸை நான் எடுத்துகிட்டே வருவேன். இன்ஃபேக்ட் இப்போது அந்த என்ன விலை அழகிய படத்தில் பின்னாடி அந்த ஒரு ஐமேக்ஸ் பேக்ரவுண்டில் இவங்க ரெண்டு பேரும் காதல் காட்சிகள். எஸ் எஸ், இட்ஸ் ரியலி வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். எஸ் 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 எஸ். ஐமேக்ஸ் இப்போ ஆஸ்திரேலியா ஷூட் பண்ணது அந்த இதெல்லாம். எஸ் ஐமேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதே. ஆமாம், அது ரொம்ப எப்போ. ஆமாம், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஐமேக்ஸ் கரெக்ட். ஆமாம், அந்த பாட்டில் இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா பிகாஸ் அது ஐமேக்ஸ் பார்த்த உடனே அந்த பேக்ட்ராப்லேயும் நான் ஷார்ட் எடுத்துருப்பேன். நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த ஹீரோ வந்து ட்ரெயினில் முதல் முதல்ல வர சீனே கிராஃபிக்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது, அதெல்லாம் யதார்த்தமாக நான் ஷூட் பண்ணது. ஸோ தாஜ்மஹாலுக்கு மேலே ஹீரோ
நிற்க வச்சதுக்கான காரணம் என்ன? ஆமாம், பிகாஸ் அந்த கிராண்ட் ஓகே, காதல் சின்னம் அது, தாஜ்மஹால்னாலே தன் காதலிக்காக கட்டப்பட்ட ஒரு மஹால், அது மேலே வந்து எல்லாருமே படம் எடுத்தா இது வரைக்கும் எல்லாரும் எடுத்தவங்க எல்லாம் கீழே எடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவனை மேலேயே நடக்க விட்றலாம், தாஜ்மஹால் மேலே நடக்க விடலாம், மேலே நிற்க வச்சு அப்படியே புல் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு சிஜி கிரீன் மேட் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் குணால் வச்சு கிரீன் மேட்டில் செப்பரேட்டர் ஷூட் பண்ணிட்டு அதுக்கு தாஜ்மஹலில் உள்ள ஷார்ட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து ரெண்டையும் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணிட்டு அந்த கிராண்டியர் லுக்கு அந்த விஷுவலாக நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் காதல் தினம் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸை நீங்கள் யோசிச்சிருந்தீங்களா சார்? ஒரு சேட் எண்டிங் மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை, கிடையாது. காதல் தினம் கிளைமேக்ஸ் எதுவுமே நிறைய பேர் கன்ஃபியூஷன், நான் இது வரைக்கும் அதில் எந்த கிளைமேக்ஸும் மாற்றலை, இப்போ இருக்கிற கிளைமேக்ஸும் அதுதான். கிளைமேக்ஸ் என்னென்னா, முதல்ல முதல்ல கதை ஆரம்பிக்கிறதே அவர் வந்து பஸ்ஸை நியூ இயர் நடந்துட்டுருக்கோம், அதில் வந்து ஆமாம் இப்போ சோகமாக உட்காந்துருப்பார் இது மணிவண்ணன் சார், அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆவாங்க, அவர்கிட்ட தன்னோட கதையை சொல்லிட்டே வருவான். அப்போ அவருக்கு உள்ள ட்ரெயின் வந்துடும், அவர் கிளம்பி ஒரு கதையோட எண்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவர் கிளம்பிடுவார். அப்போ அவருக்கு வந்து தன் காதலியே நான் சேர்றேன், அவருக்கும் எனக்கு கல்யாணம்னு எழுதுகிற லெட்டர் தான் கிளைமேக்ஸ். ஓகே, பிப்ரவரி 14 எங்களுக்கு கல்யாணம், நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு எழுதுறது தான் கிளைமேக்ஸ். அதில் கல்யாணங்கிற வாய்ஸ், அதில் ஆடியன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ் படம் முடிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் எழுந்ததில்ல, அந்த கேட்காம விட்டதுனால அதில் ரெண்டு பேரும் சேர்றாங்கிறது தான் கிளைமேக்ஸ். வர பிப்ரவரி 14 தேதி காதலர் தினம் என்று எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சேர்றது என்ன வந்து ஒரு ஷார்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த தாலி கட்டுறது. பட் இட் வாஸ் லைக் அது ஆட் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குமா, நினச்சபடி சாங்லேருந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃபைனல் ஷார்ட் தாலி மட்டும். அதனால என்னன்னா, நிறைய பேருக்கு வில்லேஜஸில் வந்து புரியாது அப்படிங்கிறதுனால அந்த ஷார்ட்டை மட்டும் ஆட் பண்ணும். பட் கிளைமேக்ஸ் பிகினிங்லேருந்து எண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்றது தான் அது மணிவண்ணன் சார் கடிதம் எழுதுறது. அந்த கடிதம் எழுதுறது அந்த வாய்ஸ் மேலே இந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த ஷார்ட் மட்டும் ஆட் பண்ணும். ஓகே ஓகே சார். இப்போ ஒரு பேட்டியில் ரஹ்மான் சார் சொல்லியிருப்பார், முஸ்தபா முஸ்தபா முதல்ல நான் வந்து கொத்தவரங்கான்னு. அது மாதிரி இந்த டோலி டோலி பாட்டுக்கு அதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா? டோலி 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 நார்மலாக அவர் இப்போ டியூன் பாடும்போது டோலின்னு பாடிந்தார், நாங்கள் அதை அப்படியே வச்சிட்டோம் அவ்வளோதான். அது மாதிரி முஸ்தபா முஸ்தபா சாங்கிலையுமே அவர் பாடும்போது டியூனில் ஆரம்பத்துலேயே முஸ்தபா முஸ்தபா ரீரீரீரீரீரீரீரான்னு அப்படி தான் டியூன்லேயே அப்படி பாடி கொடுத்துருந்தார் எனக்கு. ஸோ நான் வாலிசர் கொடுப்போம், இந்த முஸ்தபாவே நல்லா இருக்கே அப்படியே வச்சிருவோமே, முஸ்தபா ஃப்ரெண்டு தானே, முஸ்தபாங்கிறோம் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எத்தனை பேர் காதல் தினம் படம் பார்த்து உங்ககிட்ட அழுது கால் பண்ணாங்க சார் அந்த பாட்டு பார்க்கும்போதும் சரி? ஏன்னா இப்பயும் ஒருதலை காதலுக்கும் சரி அழுது கால் பண்ணால் கூட சந்தோஷமாக பண்ணவங்க தான் நிறைய. என்ன காலை நான் சேர்த்து நான் வந்து மீட் பண்ணேன் நெட்டில், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, நான் கல்யாணம் பண்ணி பார்த்த முதல் படம் இது தான் அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவான இதில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் இந்த கேள்வி கேட்க நீங்கள் தான் சரியான ஆள் நினைக்கிறேன். ஸோ உங்களோட இதயமாக இருக்கட்டும், காதல் தேசமாக இருக்கட்டும், காதல் தினமாக இருக்கட்டும், காதலை சொல்கிற அந்த ஒரு தயக்கம், காதலி ஏற்றுப்பாளா இல்லையான்ற அந்த ஒரு காத்திருப்பு அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது காதல்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, யார் யார்கிட்ட வேணால் பேசலாம், நேரடியாக பேசுகிறோம்ல, ஒரு டெக்ஸ்ட்டில் பண்ணிடலாம், லவ் யூ சொல்லிடலாம், எப்படி வேணால் ஆயிடுச்சு. ஸோ இந்த காதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா உண்மையே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணினா கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுறான், ஆனால் அவன் டெக்ஸ்ட் பண்ணுறவன் அந்த டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் நேரம் யோசிப்பான், என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் இன்ஸ்பயர் ஆகான்னு யோசிச்சு தான் அதை பண்ணியிருப்பான். அந்த 10 நிமிஷம் தான் நான் கதை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் பண்ணுற அந்த நிமிஷத்துலேருந்து கதையை ஆரம்பிக்கிறீங்க. நான் அந்த 10 நிமிஷம் பண்ணுற அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவன் ஒரு ஒரு நிமிஷம் அதை எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை தான் நான் கதை பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதில் தான் அந்த எஃபர்ட் இருக்குது, அதில் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவன் எல்லோரும் அது ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம், ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம், அந்த ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்லோ பேஸ்டான எண்ணங்கள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அச்சீவ் பண்ணுன்ற அந்த ஆர்வம், அந்த எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த இடத்த நம்ம பார்க்காம விட்டுறோம் நிறைய விஷயங்கள். அதனால தான் இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப நிறைய படம், 300 படங்கள் 400 படங்கள் வந்தாலும் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு படங்கள் வராமல் போகிறது காரணம் அந்த முக்கியமான நிமிடங்களை நம்ம மறந்துடுறோம், தவற விட்டுரும், அதை நம்ம படம் பிடிக்க மறந்துடும். ஸோ காதல் தேசம் இருக்கட்டும், காதல் தினமாக இருக்கட்டும், இன்னும் 25 இல்லை, இன்னும் 50-75 வருடம் ஆனாலும் தமிழ் சினிமா மக்கள் மறக்கவே மாட்டாங்க அந்த படத்தை. ஸோ உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ சார், ப்ளஷர் டு ஹேவிங் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது நடிகர். அட படுபாவி, நான் நிற்கிறேன் 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 நிற்கிறேன். நீ எப்படி அப்படி உட்காந்துக்கிட்டே ஜம்ப் பண்ணுற? எனக்கு 4 மனைவி 4 பெற்றிருக்கேன்.